தினமும் உறங்குவதற்கு முன்னால் மூன்றே மூன்று முறை குல்ஹு அல்லாஹ் சூராவை ஓதிக்கொள். முழு குரானையும் ஓதிய நன்மை கிடைத்துவிடும். நாளே நாலு முறை சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதிக்கொள். 4000 திருஹம் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுவான். 4வது கலிமாவை 10 முறை ஓதிக்கொள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யூஹி வைமீது பியதில் ஹயர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற கலிமாவை 10 முறை ஓதிக்கொள். ஓதினால் காபத்துல்லாஹ்வை தவாப் செய்த நன்மை கிடைக்கும். யாருக்கு ஹஜ் நசீப் இல்லையோ 4வது கலிமாவை ஓதிக்கொண்டே வந்தால் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் அவரை ஹாஜி ஆக்காமல் மௌத் ஆக்குவதில்லை. 4வது கலிமாவின் ஆற்றலான நிலை 10 முறை ஓதாமல் உறங்க வேண்டாம் என்று கூறினார்கள். அடுத்து உறங்குவதற்கு முன்னால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் என்பதை ஓதிக்கொள். அதை 10 முறை நீ ஓதினால் சொர்க்கத்தில் உனக்கான இடம் பாதுகாக்கப்படும் என்று கூறினார்கள். மந்திர சொற்களில் சிறந்த மந்திர சொல் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில். இதை பற்றி மேலும் பெருமானர் அவர்கள் கூறினார்கள், இது கன்ஜுலர்ஸ் அர்சுக்கு கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை. இதில் 99 நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது. அதில் குறைந்தது கவலை என்று பெருமானர் அவர்கள் கூறினார்கள். அஹ்விபி மாலிகுல் அஜஹியர் அலி அல்லாஹு தாலா வருகிறார்கள், என் பையனை காணவில்லை நாயகமே, என் பையனை காணவில்லை, அதற்கு என்ன செய்வது நாயகமே? அதற்கு பெருமானர் அவர்கள் சொன்னார்கள், லா ஹவுல வலா குவத்த ஓதிக்கொள் என்று. அவர் நேராக தன் மனைவியிடம் சென்று சொன்னாரு, பெருமானர் கிட்ட சென்று கேட்டேன், அவர்கள் லா ஹவுல வலா குவத்த ஓதிக்க சொல்லியிருக்காங்க, வீட்டுல ரெண்டு பேரும் சேர்ந்து ஓதிக்கிட்டே இருக்காங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில். ஒரு சில தினங்கள் தான் ஆகிறது. இரவு நேரத்தில் திடீர் என்று கதவு தட்டப்படுகிறது. யார் என்று திறந்து பார்த்தால் தன் மகன் மாலிக் கதவை தட்டி 4000 ஆடுகளோடு வந்து நிற்கிறார். போன மகன் 4000 ஆடுகளோடு வந்து நிற்கிறார். நேரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இரவோடு இரவாக கூட்டிக் கொண்டு போய் நிறுத்துகிறார். போன மகன் கிடைச்சிட்டாரு. அதுக்கு பெருமானார் அவர்கள் காரணம் கேட்கிறார். மகன் காரணம் சொல்கிறார், மாலிக் அழகாக காரணம் சொன்னார், என் எதிரிகள் என்னை கடத்தி சென்றார்கள் கொலை செய்வதற்காக. அர்சுல் குரும் சங்கை கூறிய மாதமாக இருந்த காரணத்தினால் கொலை செய்ய முடியாமல் ஆடு மேய்ப்பதற்காக என்னை போட்டிருந்தார்கள். என்னை பாதுகாக்க ஒருவனை வைத்திருந்தார்கள். அவன் குடித்து விட்டு உறங்கினான். அதை பயன்படுத்தி கொண்டு நான் ஓடி வந்தேன். மதீனாவின் எல்லை வரை ஓடி வந்து திரும்பி பார்த்தால் நான் மேய்த்த ஆடுகளும் என்னோடு சேர்ந்து ஓடி வந்திருக்கிறது. நான் மேய்த்த ஆடுகள் நான் ஓடுறத பார்த்துட்டு எஜமா ஓடுறாரு, என்ன பிரச்சனையோ தெரியல, அதுவும் ஓடி வந்துட்டது. பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார்கள், பார்த்தீர்களா, பார்த்தீர்களா, லா ஹவுல வலா குவத்த என்ன வேலை செய்திருக்கிறது. உங்கள் மகனை மட்டுமல்ல 4000 ஆடுகளையும் கூட்டி வந்தது. இதுதான் அந்த மகத்துவம் நிறைந்த சொல். அலியே, உறங்குவதற்கு முன்னால் 10 முறை ஓதிக்கொள், சொர்க்கத்தில் உன்னுடைய இடம் பாதுகாக்கப்படும் என்று கூறினார்கள். அடுத்து உலகத்தில் எதிரிகளிலேயே பெரிய எதிரி இப்லீஸ். உறங்குவதற்கு முன்னால் அஸ்தஃபிர்லாஹி வாத்து இலேஹி என்று தவாப் செய்து கொள். அவன் மண்ணை வாரி தலையில் போட்டுக் கொள்வான். காலையிலிருந்து மாலை வரை கெடுத்து வச்சிருந்த கடைசியில இந்த பாவி அஸ்தஃபிர்லாஹி வாத்து இலேஹி என்று தவாப் செய்துட்டாரு என்று மண்ணை வாரி போட்டுக் கொள்வான். ஆகவே உறங்குவதற்கு முன்னால் இந்த 5 செய்யாமல் உறங்காதே என்று கூறினார்கள். 3 முறை குல்ஹு அல்லாஹ், 4 முறை சூரத்துல் ஃபாத்தியா, 10 முறை 4வது கலிமா, 10 முறை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில், 10 முறை அஸ்தஃபிர்லாஹி வாத்து இலேஹி. இன்ஷா அல்லாஹ் இதை நாம் மவுத் வரை ஓத வேண்டும். காரணம், அலி ரலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் இதை வஃத் வரையும் விடவே இல்லை. ஆகவே நபிகள் நாயகம் பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நாம் தினமும் உறங்குவதற்கு முன்னால் ஓதி அனைத்து வளமையும் பெறுவோம்.